ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைச்சி ஃப்ரூட். இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரிச் இன் அயன், காப்பர், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், மேக்னீஷியம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போன் எலும்போடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹார்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த லைச்சி ஃப்ரூட் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் நியூமரஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் பிளான்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியதாக இருக்குது. அண்ட் மெயினாக வந்து இது ஹார்ட் டிசீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி கேன்சர் வராமையும் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரானிக் டிசீசஸும் வராமல் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது ரொம்ப கரெக்டாக நடக்கணும். அப்போ தான் நம்மளும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ இந்த லைச்சி ஃப்ரூட் சாப்பிட்றதுனால அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய இம்யூன் சிஸ்டம்மை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த லைச்சி ஃப்ரூட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு டயாபிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை அளவாக தான் சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இதை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு டயாபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டிவாக இருக்கணும்னா நம்மளுடைய பிரெயின் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ நம்மளுடைய பிரெயின் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த லைச்சி ஃப்ரூட் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசைட் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த லைச்சி ஃப்ரூட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். பிகாஸ் ஐசைட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த லைச்சி ஃப்ரூட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிட்றது எப்போவுமே நமக்கு ரொம்பவே ஹெல்த்தின்னு தான் சொல்லுவேன். இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ லைச்சி ஃப்ரூட்டும் ஃபைபர் ரிச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இன்னும் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இது ஒரு ஆன்டி ஸ்ட்ரெஸ், ஆன்டி பிரிங்கல், இந்த மாதிரி இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. பட் ஒரு விஷயம் நீங்கள் மறந்துடக்கூடாது, லைச்சி ஃப்ரூட்டை லிமிட்டான அளவில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே எந்த ஃப்ரூட் நம்ம சாப்பிட்டாலுமே அதை கரெக்டான அளவில் சாப்பிட்டோன்னா அதோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஹெல்த் டிப்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.